ஸோ மட்டன் லட்டு இங்கே இருக்குது. ஆஹா, இங்கே பாருப்பா, அப்படியே பஞ்சு மாதிரி இது மட்டனு, நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, விறகடுப்பில் தான் பிரியாணி குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளாக அப்டேட் டேஸ் பண்ணுங்க. வாழது ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் டனீஷ் காசிமேடு மீனவன். கைஸ், நம்ம நீங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டாளமில் சூப்பரான ஒரு பெரிய அவுட்லெட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். கல்யாண விருந்து பிரியாணி. ஸோ நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 ஆகுது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பட்டாளம், இன்னொன்று வந்து கோடம்பாக்கம் இருக்குது. பட் பிரியாணி இங்கேருந்து தான் மேக் பண்ணி அவங்க அனுப்பிட்டுருக்காங்க. இப்போ சென்னையில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு பெரிய அவுட்லெட் பார்த்திங்க அப்படின்னா KVB பிரியாணி. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க பார்த்திங்க அப்படின்னா நவாப் ஸ்டைல் பிரியாணி இவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நவாப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாருமே போகிக்கு எல்லாருமே மோனம் தட்டினீங்களா? ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நானும் தட்டினேன். ஸோ எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து விஷ்யூ ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக பொங்கலுக்கு எல்லாருமே வந்து வேறு லெவலில் ஹாப்பியாக நல்ல நியூ ட்ரெஸ்லாம் போட்டு செம்மையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. ஸோ லாக்டவுன் இருந்தால் கூட வீட்டில் ஃபேமிலியோட கண்டிப்பாக எல்லாம் என்ஜாய் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம போகி முடிச்சுட்டு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்க்கலாம் கல்யாண விருந்து பிரியாணி. ஸோ ஒரு வேறு லெவல் பிரியாணி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ உள்ளே போயிட்டு அவங்க குக்கிங் ஷாட்ஸ் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ மெயினாக இந்த வீடியோவில் குக்கிங் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரியாணி எப்படி செய்கிறாங்க, ஸோ எல்லா விஷயமும் வந்து செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அத்தென்டிக் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி மேக் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொங்கல் விருந்து நான் சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக உள்ளே போயிட்டு அவங்க குக்கிங் ஷாட்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வேறு லெவலில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. எஸ், ஃபைனலாக வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ பிரியாணி மேக் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் எ பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க வீடியோக்கு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்க்கலாம், விறகடுப்பில் தான் பிரியாணி குக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இன்றைக்கி வந்து பிரியாணி வேறு லெவலில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு. விறகடுப்புனாலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபயர்வுட்டில் வர ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா 80% பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் தரும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறோம் கைஸ். பிரியாணிக்கு நெக்ஸ்ட் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் தான் இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வாங்க, அளவு சொல்லுண்ணா. ஓகேவா? ஆ, கைஸ், ஆக்சுவலாக டேனிஷ் அழுகுறான் தெரியுதா? ஸோ உள்ளே நிற்கவே முடியல. ஸோ எப்படி தான் வந்து இந்த ஃபயர்வுட்டில் வந்து அவங்க குக் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக தெரியல எனக்கு. என்னால் ஒரு 2 நிமிஷம் மேலே ஒரு நிமிஷம் கூட உள்ளே நிற்க முடியல. அந்த லெவலுக்கு வந்து உள்ளே அவ்வளோ ஹீட்டாக தெரியும் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனு மேலே ஓடுது. ஸோ அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து ஃபயர்வுட்டில் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ அதில் குக் பண்ண தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க இதில் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ ரியலி எக்ஸைட்டட். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக பிரியாணியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரியாணிக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலா அவங்களோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் அவங்க ஆட் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் என்ன மசாலாலாம் கேட்க சொல்ல மாட்டாங்கப்பா. ஸோ உள்ளே போயிட்டு மட்டன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளை அழுவ வச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நவாப் அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நவாப்பில் இருக்க மக்கள் வந்து போருக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி இல்லாத ஃபுட்டை கொடுக்குறதுக்கு பதில் தான் வந்து பிரியாணி கொடுத்தாங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா பிரியாணி ஹெல்த்தியாக கேட்டிங்க அப்படின்னா, நவாப்பில் பிரியாணி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க போருக்கு போகும்போது எல்லாருக்குமே வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஹெல்த்தின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க மேக் பண்ணுற அந்த ஃபயர்வுட், அதுவும் இல்லாமல் பிரியாணி நம்ம தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா
நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸுமே வந்து நம்ம பிரியாணி தான் ஆட் பண்ணி நம்ம அந்த வாசனைக்காகவே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கடலெண்ணெய், சரிங்களா, செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் வந்து நவாபில் பிரியாணி செய்வாங்க. ஸோ அப்படி சாப்பிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க ஆயில்ஸ் வந்து ஊறுபட்ட ஆயில்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நம்ம சாப்பிடும் போது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம வந்து கண்டெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மேக் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடலெண்ணெய் மட்டும்தான், அதுவும் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் மட்டும்தான் இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து ரொம்ப ரொம்ப நானும் தீபகம் பாருங்க, இங்கே பாருங்க தம்பி சோர்ந்துட்டா போல பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப உள்ள ஹீட்டாக இருக்குது. ஸோ உள்ள இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து பெரிய பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மனிதரெல்லாம் நிற்கவே முடியாது, நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சேலஞ்சே பண்ணலாம்னா யாருனா வந்து உள்ளே வந்துட்டு அழுவாமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு 10,000 கூட கொடுக்கலாம். இன்னும் வேறு எரியுது, என்ன பண்ணுறது, யாருனா வந்து பாருங்கள் தெரியும். அவர் போயிட்டு வந்து போயிட்டு நான் பெற்ற இன்பத்தை நீ பெற வராமா என்று எண்ணம் தோற்று. கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நவாப் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ரோ வந்து வேறு லெவலில் குக் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. ஸோ அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக கேபிபியோட ஓனர் நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். உள்ளே வந்த பாவத்துக்கு நம்மளை அழுவச்சிட்டாங்க மறுபடியும். ஸோ மறுபடியும் வெளியே போயிடலாம் வாங்க. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி தம் உடைச்சிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருக்கிறதுலே தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் டேரெக்டாக தம் உடைச்சி ஒரு பிரியாணி சாப்பிட போகிறது ஃபஸ்ட் டைம், கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணலாம். மாரி ஆச்சு பிரியாணி அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக ப்ரீ ஆர்டர் புக்கிங் வேணும்னா கூட நீங்கள் வந்து ஒன் டே பிஃபோர் நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட முடியல, கண்டிப்பாக பிரியாணி வேட்டை இருக்குது, இதுக்கப்புறம் தான் ஆரம்பம். ஸோ போயிட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி 65 கேட்டுதா. ஸோ சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் சாப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வருது சீக்கிரம். ஸோ போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க லெட்ஸ் கம் டு த வீடியோ. இப்போ தான் லெட்ஸ் கம் டு த வீடியோவா? ஓகே வாங்க போகலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேவிபியோட ஓனர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க கேட்கலன்னா கூட கண்டிப்பாக நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பேன், ஏன்னா அவங்க மேக் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம வாசம், எனக்கு அதுலேருந்து போகவே மனசு இல்லை. கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப சுட சுட நான் சாப்பிட போகிறேன், ஐ வெரி லக்கி. நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கத்திரியா பச்சடி, ஆனியன் ரைத்தா, ஒரு சூப்பரான ஒரு பிரெட் அல்வா, ஸோ ஒரு கிறிஸ்பி சிக்கன் 65. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸோ மட்டன் லட்டு இங்கே இருக்குது. ஆஹா, மட்டன் லட்டு, மட்டன் அல்வா எப்படி வேணால் சொல்லலாம், அம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரே இலையில எனக்கு கூட்டிட்டேன், ஸோ நல்லா பெருசாக இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு, அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான். ஸோ ரைஸ் நல்லா வந்து ஒரு குவாலிட்டியான ரைஸ் தான், நீங்கள் பார்க்கலாம். அது எனக்கு சொல்ல தெரில, நான் சாப்பிட்றேன் வாங்க. பாய்ப்பா, சீரியஸ்லி எனக்கு வந்து சாப்பிடும்போது கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் 100% நான் இருக்குன்னு சொல்லுவேன் இந்த பிரியாணியில். ஸோ லெக் பீஸ் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. அப்படியே பஞ்சு மாதிரி இது. போடு மசாலா ரொம்ப ஓவர் கோட்டிங்லாம் இல்லை, பட் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா தெரியுதுன்னு சொல்லுவேன், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி அமேசிங், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருன்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் பச்சடி போட்டு ஒரு டேஸ்ட் பண்ணுறோங்க வாங்க. ஸோ பிரியாணியில் கத்திரிக்காய் பச்சடி போட்டு ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி நல்லா ஒட்டிக்கிச்சு அப்படியே. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். வரவுல. ஸோ மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடி மட்டன் பீசஸ் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்க. ஸோ மட்டன் எவ்வளோ ஜூஸியாக, ஆஹா இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து இவங்களோட கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே,
எவ்வளோ மீட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மீட் வந்து நம்ம பந்தியில் மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி சாப்பிட முடியும், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் வந்து இவங்க எல்லா மீட்டுமே வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே பாருப்பா பஞ்சு மாதிரி இது மட்டன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, ஸோ வேற லெவல் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸ்லாம் வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ மட்டன் டேஸ்ட் பண்ணிடலாம், இங்கே வாங்க. வாவ், மட்டன் வேற மாதிரி இது, சான்ஸே இல்லை. எலும்பு தாங்க. ஓ, மட்டன் மீட்டு நம்மளை நாக் அவுட் பண்ணி அமுச்சு விட்டா போல வருமா. ஆக்சுவலாக இவங்க வந்து ஏ கிரேட் மட்டன் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரியாணி இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ, அத்தென்டிக் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி. ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி இது தான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் பர்சனல் விஷயமாக நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், ஆனால் ஃபஸ்ட்டு விருந்தாக இருந்தாலும் பெஸ்ட்டு விருந்து எனக்கு. ஸோ மட்டன் இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நல்லா ஜூஸியாக இருக்குது மட்டனு. ஸோ ஒரு நல்லா அப்டேட் டேஸ்ட் பண்ணுங்க. நம்ம தளபதி டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லணும்னா வேற லெவலு. நான் என்ன சொல்றேன்னு தெரியல, பிரியாணி அந்த லெவல்ல இருக்கு. தீபக் சிரிக்கிறான், என்ன இவரு ஓவரா சீன் போறாரு அப்படின்ற மாதிரி. சீன்லாம் கிடையாது, பிரியாணி சான்ஸ்லெஸ். இதுல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த எதனால் இவ்வளோ குவாலிட்டினா அந்த எண்ணெயில் தான், அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் அதிகமாக நம்ம எடுத்து கொடுக்குதான்ற மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகுது. மஸ்ட் ட்ரை. ஸோ அது கூடயே வந்து நம்ம சிக்கன் 65 டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியான ஒரு சிக்கன் 65 சொல்லுவேன். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. அட்ரா 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 சக்க அப்படின்ற போல கரா போல. ஓ, நல்லா கிறிஸ்பி. நம்ம எப்பவுமே வந்து ஸ்வீட் வந்து லாஸ்ட்டாக தாங்க ட்ரை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஸோ பிரெட் அல்வா நீங்கள் பார்க்கலாம், நல்லா முந்திரிலாம் போட்ட ஒரு பிரெட் அல்வாங்க. நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா முந்திரிலாம் போட்டு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம். வேற லெவலு. வாவ், அதாவது அந்த முந்திரியோட ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா அந்த அல்வாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 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 டேஸ்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன், ஏன்னா அந்த லெவலில் இருக்குது. கைஸ் ஃபைன்லாம் வந்து நம்ம ஸ்டைலில் நான் மட்டன் பிரியாணி வச்சு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம், மட்டன் பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேனே சொல்லுவேன். ஒரு புளியை தோண்டிட்டு வெங்காய பட்சத்துக்கு உள்ளே போட்டு, கத்திரிக்காய் பட்சத்துக்கு மேலே போட்டு, 65 தூக்கி உள்ளே வச்சு சாப்பாடை போட்டு மேலே மூடி, இந்த மட்டன் அல்வாவை எடுத்து அப்படியே மேலே போட்டு சாப்பாடை போட்டு ஒரு மூடு மூடி. ஸோ நவாப் பிரியாணி, ஒரு ஹெல்த்தியான பிரியாணி, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், செமையாக இருக்கும். இந்த மட்டன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பெஸ்ட்லி நான் சொல்லுவேன். நான் முஸ்லீம் பிரியாணியில் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ற ஒரு பெஸ்ட்டு பிரியாணி, அதாவது அவங்க ஸ்டைல்லே சாப்பிட்ற ஒரு பெஸ்ட்டு பிரியாணினா நான் இந்த பிரியாணி மட்டனாக சொல்லுவேன். டேம் ஷோ. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம பிரியாணி வேற லெவலில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எஸ்பெஷலி மட்டன் பிரியாணி ப்ரோ, ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் கேவிபியில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மட்டன் பிரியாணி. என் தம்பி பார்த்தான், இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஏ கிளாஸ் பிரியாணியே சொல்லுவேன், மட்டன் பிரியாணி. தேங்க்யூ. ஸோ கேவிபியோட ஓனர் இங்கே இருக்காங்க. ஸோ ப்ரோ உங்கள் பேர்? மை நேம் இஸ் கிரண். ஓகே. பேர் நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஃப்ரெண்டு வந்து அஜ்மல் கான் அப்படின்னு, முஸ்லீம் அவர். ஓகே. யூஸ்வலாக அவர் மேரேஜஸ் ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாம் அவர் இன்வைட் பண்ணுவார். ஸோ அங்கெல்லாம் போகும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். மேரேஜ் பிரியாணினாலே அந்த அளவுக்கு ஒரு கண்டிப்பாக முஸ்லீம் மேரேஜ்னாலே வேற வேற மாதிரி இருக்கும் பிரியாணி. ஸோ அந்த கான்செப்டை எடுத்து நாங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கேவிபி. நான் வந்து ரொம்ப அனுபவிச்சு சாப்பிட்டேன் அந்த முஸ்லீம் பிரியாணியில் மட்டும்தான் நம்ம அந்த ஒரு ஆத்தென்டிக் ஸ்டைல் நம்ம வந்து நம்ம உணர முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தாங்க சாப்பிட்டேன். ஸோ பீஃப் ரேங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி நான் சொல்லுவேன் இன் சென்னை. ஸோ ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அவங்களோட குவாலிட்டி வைஸ் குவான்டிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நம்ம கேஎஃப் ஸ்குவாட்ல இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம ஸ்பெஷலாக இந்த பிரியாணி செய்யறதுக்காகவே கடலை எண்ணெய், செக்கு கடலை எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது நாங்கள் ஸ்பெஷலாக செக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இது. ஓகே. ஸோ வந்து எங்களோட மீட்டும் பார்த்தீங்கன்னா மட்டனு சிக்கனு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே ஹை கிரேட் தான். வி டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி. ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பட்டாளம், இன்னொன்று வந்து கோடம்பாக்கம். நான் ரெண்டு அட்ரஸ்லேயும் வந்து கீழே பின் பண்ணி நான் கொடுக்குறேன்.
ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் பெஸ்ட் பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணி ஆகும். ஸோ சென்னை பீப்புள்ஸ் வெரி லக்கி ஃபார் தட். ஸோ வேறு என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இது இல்லாமல் பார்ட்டி ஆர்டர்ஸ் இருக்கிறோம், ஓகே, ப்ரீ ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் மெயினாக வந்து ப்ரீ ஆர்டர்ஸ்க்கு 15% ஆஃபர் கொடுக்குறோம். Thank you so much for watching this video. See you on another great video. Bye guys.